450 ஆண்டுகளாக போர்த்துகீசியர்களின் ஆதிக்கத்தில் இருந்து வந்த கோவா மாநிலம் 1961 ஆண்டு இதே நாளில் விடுதலை பெற்றது. இந்திய ராணுவத்தின் தீரமிக்க நடவடிக்கைகளால் கோவா விடுதலை அடைந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காலனி ஆதிக்கத்திலிருந்து கோவாவை மீட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கோவா விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நாடு மரியாதை செலுத்துகிறது என்று கூறியுள்ள அவர், நமது ராணுவத்தின் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். கோவா விடுதலை அடைந்ததன் 60 ஆண்டு கொண்டாட்டத்தில் கடந்த ஆண்டு தாம் கலந்து கொண்டதை அவர் நினைவு கூர்ந்தார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கோவா விடுதலை தினத்தை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்நிய ஆதிக்கத்திலிருந்து கோவாவை விடுவிக்க காரணமாக இருந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள அவர், விடுதலை அடைந்ததிலிருந்து கோவா மாநிலத்தின் வளர்ச்சி பயணம் அபாரமானது என்று தெரிவித்துள்ளார். அந்த மாநிலம் மேலும் முன்னேற்றமடைய அவர் வாழ்த்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், விடுதலை போராட்ட வீரர்களின் இடையறாத போராட்டமும் நமது இராணுவத்தினரின் தீரமும் கோவாவை காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவித்ததாக கூறியுள்ளார். அவர்களின் உயிர் தியாகத்திற்கு நாடு எப்போதும் கடன்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமித்ஷா, இந்த சிறப்பான நாளில் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து கூறுவதாக தெரிவித்துள்ளார்.